வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பைக் வாங்குற மைண்ட் செட்டில் இருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த பைக் வாங்கலான்னு சொல்லி கேட்டப்போ கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ரோ இந்த பைக் வாங்க அந்த பைக் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பைக் வாங்குறது உறுதி, ஆனால் இப்போ கிடையாது. ஒரு 5-6 மாதம் கழிச்சு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 5-6 மாதம் கழிச்சு அதில் வந்திருக்கிற மெஜாரிட்டி கமெண்ட்ஸை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக் வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேவா, எந்த பைக் அப்படிங்கிறது நீங்கள் போய் அந்த கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும். ஸோ போய் மறக்காமல் கமெண்ட்ஸை பாருங்கள். அண்ட் இன்னைக்கு பைக் வாங்குற முடிவை லைட்டாக தள்ளி வச்சுட்டு பை சைக்கிள் வாங்க போகிறேன்னு சொல்லி சொல்லலாம். 91 அப்படிங்கிற சைக்கிள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். ஆக்சுவலாக புக் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஆன் த வேல இருக்கு, நான் கேரளாவில் இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும் இங்கே வந்துட்டு நம்ம கார் மட்டும்தான் இருக்கு, நான் ஸ்கூட்டரோ பைக்கோ பைக் நம்மகிட்ட இல்லை. ஸ்கூட்டர் நான் வந்துட்டு கொண்டு வரல. இங்கேருந்து எங்கேயாவது கடைக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கே பக்கத்தில் நடந்து போகிற தூரத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கடை கிடையாது, ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரிலாம் இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு சைக்கிளை வாங்கி இங்கே வச்சுக்கலாம். நம்ம ஒரு வேளை வந்துட்டு கோயம்புத்தூர் போனால் கூட காலையில் எந்திரிச்சு எக்ஸசைஸ் மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கியர் சைக்கிளை வாங்கியிருக்காது. என்ன சைக்கிள் அப்படின்னு சொல்லி அன்பாக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த பார்சல் பார்த்திங்க அப்படின்னா வந்துருச்சு. நமக்கு சைக்கிளை வந்துட்டு இதில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டியில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இதான் அந்த பெட்டி. இவ்வளோ பெரிய பெட்டியில் வந்து நமக்கு சைக்கிள் வந்திருக்கு. இனிமேல் தான் இதை நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். ஓகேவா, அசம்பிள் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தலை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே தலை அசம்பிள் பண்ணிடுவீங்களா? சொல்லுங்க. பண்ணிடலாம், என்னால் ஓட்ட தான் முடியாது. சரி உட்காந்து பார்க்கலாமேன்னு வந்து உட்காந்துட்டேன். வேற லெவல்ல. நீ இப்படி உட்காந்து பாக்குற மாதிரி ஆவேன்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல பாமி. நீயும் கூடவே இருந்து அசம்பிள் பண்ணுவேன்னு நினைச்சிருந்தேன் நானு. கடைசியா நீ உட்காந்து பாக்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உன்னை வந்துட்டு தூக்கிட்டு போற மாதிரி ஆயிருமே ஹாஸ்பிட்டலுக்கு. நானும் ஆவலா இருக்கேன். ஆவலா இருக்குல்ல? எஸ். ஓகே, நம்ம போய் ஆவலா ஓபன் பண்ணுவோம். ஓகே, பெட்டியை பிரிச்சு சைக்கிளை பாத்துருவோம். பை சைக்கிளை பாத்துருவோம். ஓகேவா, பேக்கிங் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கா, எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரில. இனிமேல் தான் செக் பண்ணுவோம் எந்த ஊருன்னு சொல்லி. ஆனால் பேக்கிங் வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஸோ சைக்கிளை பார்த்துடலாமா? சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் இருக்கும். ஏதோ வீல் தெரிகிறது. எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வீல் இருக்குது. இதை அப்படியே வெளியே எடுப்போம். ஃபஸ்ட் நம்ம இதை வெளியே எடுத்துருவோம். தலை அது பிடிங்க. தலை இல்லை, தலை அங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. இது வேற ஆள். இப்போ நம்ம இதை எப்படி அசம்பிள் பண்ண போகிறோம்? ரொம்ப டஃப்பாக இருக்கும் போல இருக்குது அசம்பிள் பண்ணுறது. அதுவும் இல்லாமல் காற்று இல்லை, காற்று வேறு அடிக்கணும், அதில் வேறு நம்ம சிக்குவோம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கலர். ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு பாக்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதை அசம்பிள் பண்ணுறதுக்கான அந்த ஸ்க்ரூ நட்டெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே அசம்பிள் பண்ணிடலாம். இது அலன் கீன்னு நினைக்கிறேன். எஸ் அலன் கீ பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. இது இருந்தாலே போதும், பண்ணிடுவோம். பண்ணிடலாம்ல, பண்ணிடலாம்ல. செய்வீர்களா? எனக்காக செய்வீர்களா? ஓகே, ஆரம்பிக்கலாம். சைக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலையில் அசம்பிள் பண்ணுறதுக்கு எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சு உட்காந்தோம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு. பிராண்ட்லேருந்தே கூப்பிட்டுருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா, சைக்கிள் அசம்பிள் பண்ணுறக்காங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம வாங்கின சைக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா பில்லில் அசம்பிள் சார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 பக்கம் பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. அசம்பிள் பண்ணுறக்காக பிராண்ட்லேருந்தே ஆள் வந்தாங்க. ஓகேவா, அதெல்லாம் என்னால் ஷூட் பண்ண முடியல. அசம்பிள் பண்ணி எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு பக்காவாக அசம்பிள் பண்ணி எல்லாத்தையுமே முன்னாடி இந்த ஹேண்ட்பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா சரியாக்கணும்ல, அது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ மெயினாக இந்த பைசைக்கிள் பார்த்திங்க அப்படின்னா பிராண்ட் வந்துட்டு MTB அப்படின்னு சொல்கிறாங்க. மவுண்டைன் பைக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஆஃப் ரோடிங்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. பல விஷயங்களை வந்துட்டு இதை வச்சு பண்ணிக்க முடியும். ஒரு சைக்கிளில் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஷாக் அப்சர் ஃபோர்க்கில் வந்துட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது இந்த மவுண்டன் ஏறுறப்ப மட்டும் அதை லாக் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரியும், நார்மல் ரோட்ஸில் ஓட்டுறப்போ லாக் பண்ணிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ சைக்கிளை பக்கத்துலேருந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ சைக்கிள் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு.
இங்கே வந்து 91 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலே வந்துட்டு ஸ்னோ லியோபோர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட கலரே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக வேற லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு செம்ம கலர். ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, சைக்கிள் இருக்குது என்ன மட்காடு இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா ஆஃப் ரோடிங் சைக்கிள், இதுக்கு வந்து மட்காடு வராது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு இப்போ வர எந்த சைக்கிள்ஸுமே மட்காடு வரதில்லை. அதுக்கப்புறமா வந்துட்டு பெல்லு வரல, மெயினாக வந்துட்டு சைக்கிளுக்கு பெல்லு வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த முன்னாடி வாட்டர் கேன் வைக்கிற அந்த இது பார்த்திங்க அப்படின்னா வரல. அந்த ஆக்சசரிஸ்லாம் நம்ம தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்து வரல. அப்படியே வந்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். ஃபோர்க்கு கூட பார்த்திங்க அப்படின்னா சேர்ந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. இதுவும் வந்துட்டு பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டலாக இருக்குது, கண்டிப்பாக இரும்பு கிடையாது. இது என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறமா டயர்ஸ். ஸோ டயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நல்ல ப்ராடான டயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. செம்ம ப்ராடாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. அந்த நேரத்தில் அவங்களோட பிராண்டிங்கான 91 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா முன்னாடியே வந்துட்டு டிஸ்கை கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கு நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்ஸுக்கு ஸ்கூட்டர்ஸ் தான் வந்துட்டு டிஸ்க் பிரேக் கொடுப்பாங்க முன்னாடி பின்னாடி எல்லாம். ஒரு சைக்கிளுக்கு டிஸ்க் பிரேக் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு சைக்கிளில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஓட்டவும் போகிறேன். ஓகேவா? ஸோ முன்னாடியே வந்துட்டு டிஸ்க் பிரேக்கை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டிஸ்க் இருக்குது, கரெக்டாக பக்காவாக பிரேக்கெல்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்க் பிரேக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம பண்ணது நமக்காக வந்து பண்ணது வந்துட்டு இந்த ஹேண்ட் பேர் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் டயர் மாட்டுறது, இதெல்லாம் தான் வந்துட்டு பிராண்ட்லேருந்து வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டிஸ்க் பிரேக்கெல்லாம் நம்ம எதுவுமே தொட தேவையில்லை, அப்படியே வீல் கூடவே சேர்ந்து வந்துருச்சு. அப்படியே இப்படி போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பெடல் பார்க்குறதுக்கு. இதுவும் வந்துட்டு செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த டிஸ்க் நார்மலாக வந்துட்டு வேறு சைக்கிள்ஸில் இந்த மாதிரி இருக்காது, இது வந்துட்டு வெளியே ப்ரொஜெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இப்படி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்துட்டு ஷிமானோ டார்னி என்னன்னே தெரில, அப்புறம் டிவல் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அலாய் 6061 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா கியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இதை கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடியும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு அடுக்கு கொடுத்துருக்காங்க, 1 2 3. ஸோ மூணு கேஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி மாற்றிக்கலாம். இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா 7 கேஸை மாற்றிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மேலே இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா தெரியும், இந்த சைடில் வந்துட்டு 3 மாற்றிக்கலாம், இந்த சைடில் வந்துட்டு 7 மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தான் நான் அப்போவே ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். இந்த ஃபோர்க்கு அதாவது முன்னாடி இருக்கு பாருங்கள், இதில் வந்துட்டு ஒரு விஷயத்தை இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷனை வந்துட்டு லாக் பண்ணிக்க முடியும். இங்கேயே வந்துட்டு அந்த லாக்கை கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ லோட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேக் அப்சர் ஒர்க் ஆகாது. இதை அன்லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேக் அப்சர் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சஸ்பென்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். இது வந்துட்டு ஒரு சமையான விஷயம். இது ஆஃப் ரோடிங் சைக்கிள் அப்படிங்கிறனால மேபி இந்த ஆப்ஷனை வந்துட்டு அவங்க இதில் ஆட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? நான் முன்னாடி இருக்கிற டிஸ்க் பிரேக் அப்போ காட்டியிருந்தேன், பின்னாடி இருக்கிறத நான் காட்ட மறந்துட்டேன். இதோ இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த சைக்கிளோட ஒரு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இதோட பிரேக்ஸ் தான். நம்ம பிரேக் பிடிச்சோன்னே சும்மா சஜக் சஜக்குன்னு பார்த்திங்கன்னா வண்டி நிற்குது, வேறு லெவலில் இருக்குது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த பிரேக்கிங் சிஸ்டம், நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் சைக்கிள் ஓட்டிட்டு வந்தேன், இந்த பிரேக் பிடிக்கிறப்போ ஆகட்டும், அதுக்கப்புறமா அந்த சடனாக வந்து நிற்குது, செமையாக இருக்குது. வேறு எந்த சைக்கிளும் வந்துட்டு அந்த மாதிரி நின்று நான் ஓட்டினதில்ல, ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ஓட்டி பார்க்குறேன். ஸோ அதுக்கடுத்து தான் இதோட ஹேண்ட் பேர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரப்பரில் கொடுத்துருக்காங்க, தொடர்றதுக்கே அந்த நல்ல கிரிப்பியாக இருக்குது. இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு 7 6 5 4 3 2 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு கியர்ஸை மாற்றிக்க முடியும். இந்த ஹேண்டிலும் வந்துட்டு செமையாக இருக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சைக்கிளை ஓட்டுறப்போ அப்படி நல்லா ப்ராடாக பிடிச்சி ஓட்டுற மாதிரி, அதாவது இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். நார்மல் சைக்கிள்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கும், இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும், இப்படி வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கும். இது நல்லா அகலமாக இப்படி பிடிச்சி ஓட்டுறப்போ நமக்கு இந்த இடம் வந்துட்டு பெருசாக பெயின் இல்லை. மெயினாக இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெயின் வரல. நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரமாக பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிகிட்டு இருக்கேன், எனக்கு பெருசாக அதெல்லாம் எதுவுமே தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க, நார்மல் கியர் சைக்கிள்ஸில் வந்துட்டு ஒரு சைடு மட்டும்தான் நம்ம இருக்கும், இன்னும் ரெண்டு சைடு வந்துட்டு இந்த கியர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லி யோசிப்பீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஆஃப் ரோடிங் சைக்கிள், ஒரு சைடு வந்து நம்ம 7 கேர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு பின்னாடி இந்த கியர் டீத் வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ முன்னாடி இந்த பெடலிங் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு செயின் வரும் பாருங்கள், அது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் பழைய சைக்கிள்ஸ்லாம். அங்கேயும் வந்துட்டு இப்போ இந்த கியர் டீட்ஸை கொடுத்துருக்காங்க, அந்த அப்படியே கீழே 3 இது கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த ஹில்ஸ் எல்லாம் ஏறுறப்போ, மேடான ஏரியாவை ஏறுறப்போ அதை வந்துட்டு இன்சைட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கியரை மாற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு வீல் டைட் ஆயிரும், அப்படியே வந்து மிதிச்சுட்டு அப்படியே போயிடலாம். நான் இன்னும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கல, இனிமேல் தான் ட்ரை பண்ணணும். ஸோ சைக்கிளோட இந்த டிசைனு அதுக்கப்புறமா கலரை பற்றி நான் பேசினேன். இதில் பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த லெப்போட வந்துட்டு அப்படியே கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு க்ரீனிஷ் கலரில், க்ரீனிஷ் ப்ளூ யா ஆக்வா ப்ளூ கலரில் வந்துட்டு அந்த லெப்போடு கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த பிராண்டிங் இருக்குது, கீழே அந்த லெப்போடு கொடுத்தது செம்மையாக இருக்குது. இங்கேயே வந்துட்டு 29 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலே இவங்களோட அந்த 91 அவுட்டோர்ஸு. ஸோ ஆல் ஓவராக வந்துட்டு ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு சீரீஸாக வேறு லெவலில் இருக்குது. அண்ட் லாஸ்ட்டாக சீட்ஸ்.
ஸோ சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருக்குது பாருங்கள். சிங்கிள் சீட் தான், இது வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நான் வந்துட்டு இந்த மாதிரி சைக்கிள் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், அதனால் வந்துட்டு செம்மையாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். நார்மலாக மற்ற பிராண்ட்ஸ்லையும் வந்துட்டு இந்த சைக்கிளில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுப்பாங்க, அதே மாதிரி இதுலேயும் வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகேவா, மேலே அந்த சீட்டை வந்துட்டு கீழேயும் இறக்கி யூஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் நல்லா ஏற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு முன்னாடி கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம நேராக வச்சு செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்மளே வந்துட்டு இதை அசம்பிளும் பண்ண முடியும், ஈஸியாக நம்மளால் அசம்பிள் பண்ணிக்க முடியும். இந்த ப்ளஸ்ஸை வச்சு இந்த வீல் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் ஜட்ஜ் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸும் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ ஆல் ஓவராக அந்த சைக்கிளோட லுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன், வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே வந்துட்டு அப்படி பயங்கர ஒரு ஸ்போர்ட்டிவாக செம்மையாக இருக்குது. எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருச்சு தூரத்துலேருந்து, இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. சீரியஸாகவே வந்துட்டு சொல்கிறேன், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கீழேயும் வந்துட்டு 91 அப்படிங்கிற அவங்களோட அந்த பிராண்டிங்கை கீழே கொடுத்துருக்காங்க, செம்மையாக இருக்குது. ஸோ நான் மெயினாக சொல்லணும்னு நினச்ச இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பைசைக்கிளோட அந்த பாடி தான், இது வந்துட்டு அலுமினியம் அலாய் ஃப்ரேமில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. மேபி இதனால் கூட வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கலாம்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டு அப்படி ஒரு ஃப்ளாட் டிசைன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் இதோட ஸ்டாண்டு தான். ஸோ ஸ்டாண்டு வந்துட்டு டப்பாக்குள்ளேயே போட்டு வந்திருந்தது. என்னதான் வந்துட்டு இவ்வளோ பெரிய சைக்கிள் சூப்பராக கொடுத்தாலும் ஸ்டாண்டு வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு சில இடத்துல ஒரு சில சர்ஃபேஸில் வந்துட்டு நிற்காத மாதிரி ஒரு ஃபீலிங், மேபி நீ இழுத்ததை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுமான்னு சொல்லி தெரியல, எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படி எனக்கு பட்டுச்சு. இன்னும் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணால் கன்ஃபார்மாக வந்துட்டு ஒரு ஃபுல் ரிவ்யூ கூட போகலாம். உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுண்டு போக போகிறேன். ரவுண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் வந்துட்டு பெறணும் அப்படிங்கிறக்காகவே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு கேமரா வச்சுட்டு நான் போக போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களே வந்துட்டு சைக்கிள் ஓட்டின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகேவா, வாங்க போகலாம். ஸோ இந்த ரோடு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ரெண்டு சைடும் வயல் தான் இருக்குது. பா பயங்கரமாக இருக்குது, உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, செமையாக இருக்குல்ல. சுற்றியும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசையில் தான் அங்கே இருக்குது, செம்மையாக இருக்குது. எந்திரிச்சு நின்று ஓட்டுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. வலிக்கு கீழே விழுகாம இருந்தா சரி. சைக்கிளை பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக ஃபீல் ஆச்சு. வண்டி ஓட்டுறப்போ சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா இருந்துச்சு. அண்ட் மெயினாக இந்த இடம் வந்துட்டு அருமை, வேறு லெவல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிளை தூக்கிட்டு நம்ம தலைக்கிட்ட போவோம். ஓகேவா, சாமி அநேகமாக இன்னாலும் வெளியே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா, நம்ம போய் அவளோட அந்த எக்ஸ்பிரஷன் ரியாக்ஷன் blah 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 கேப்சர் பண்ணுவோம். வாங்க போகலாம். சாப்பிட்டுட்டே இருக்கீங்க நீங்க? ஈ வேற லெவல்ல இருக்கடி ஓட்டிருக்கு சைக்கிள். உனக்கு June 2 தான் டேட் கொடுத்துருக்காங்க, சீக்கிரமா குழந்தை பிறக்கும் தான், நீ இப்போ ஓட்டி பார்க்கலாம். என்ன ஓட்டு, நீ ஓட்டாமலையா?
இது என்னோட இடுப்புக்கு நான் வச்சிருக்கேன் தலா. இப்படிதான் இருக்கு, தண்ணீர் போறதே கஷ்டம். சூப்பரா இருக்கும், நார் லெவல்ல இருக்கு. ஓடுறது நீ வெறுதா காணா, நல்ல மகிண்ட ஸ்டைலா இருக்கு. நம்ம சேவன்ற பேப்பமே. நான் திருப்பி இன்னொரு ரவுண்ட் போயிட்டு வரேன், ஓகேவா? 15 minutes later. திருப்பியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரவுண்ட் போயிட்டு வந்தாச்சு. வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். செம்மையா இருக்கு, நல்லா வேர்த்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வேர்த்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ பிசிக்கல் ஒர்க் என்ன மாதிரி பண்ணாம வீட்டுக்குள்ள இருந்தே வந்துட்டு ஒர்க் பண்றவங்க ஒரு சைக்கிள் வாங்கி ஓட்டினா நல்லா பாத்தீங்க அப்படின்னா எனர்ஜி கிடைக்கும். நல்ல ஒரு எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆன மாதிரி நம்ம உடம்பு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க வந்துட்டு 91 இந்த ஸ்னோ லியோபார்ட் சைக்கிள் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஏகப்பட்ட சைக்கிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்ல இருக்கு, எதுவானா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வாங்குறப்போ சுஹேல் 91 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணா உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் ஆக்சசரிஸ் வந்துட்டு ஃப்ரீயா கிடைக்கிற சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்போ செக் அவுட் பண்றீங்களோ அப்போ சுஹேல் 91 அப்படிங்கிற அந்த கோடை யூஸ் பண்ணுங்க, லிங்க் கீழே இருக்கு. ஸோ இந்த சைக்கிளை வச்சு நம்ம எங்க ட்ரிப் போலாம் அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், கேலிக்கட்ல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 180 km வருது. இதை வந்துட்டு சைக்கிள்லயே கோயம்புத்தூர் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நீங்க ஏதோ ஐடியா வச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சைக்கிளை தூக்கிட்டு அப்படியே போகலாம். இந்த வீடியோவில் தான், வீடியோ பார்த்துருக்கோம். நன்றி, டாடா பாய், சி யூ, பாய்.